ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். சனி பெயர்ச்சி, மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிற இந்த பதிவில் பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, ஒரு சனி பகவான் குருவின் ஆட்சி வீடு, நீதி நேர்மைக்கு பெயர் போன மீனராசி அன்பர்களே, உணர்ச்சி வசப்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, சனி பகவான் வருகிற 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் இந்த வருடம் கடைசியில் தனுசில் இருந்து மகரத்துக்கு பேச்சாகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ஆச்சிநாதன் நவம்பர் மாதம் பேச்சாகி மகரத்தில் இருக்கிறார். சனியும் குருவோடு சேர்ந்து பலமாக அவர் சொந்த வீடு மகர சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் பேச்சாக போகிறார். சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? சனி 11ஆம் இடம், லாபஸ்தானம், ரொம்ப நல்லா இருக்குங்க. போன 2.5 வருஷம் தனுசில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல் பண்ணியிருப்பார். இருந்தாலும் முன்னேற்றத்தை தடுத்திருக்க மாட்டார். தொழில் சுமாராக நடந்திருக்கும், பண வரவு வந்திருக்கும். அந்த சனி பகவான் 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்துக்கு வரார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் எந்த கிரகம் வந்தாலும் சரிதான், ராகு வந்தாலும் கேது வந்தாலும் சரிதான், நல்ல பலனை தான் கொடுப்பாங்க. லாபஸ்தானங்கிறது இரட்டிப்பான லாபஸ்தானம். தொழில் நல்லா இருக்குங்க. தொழில் ரொம்ப யோகம்னு ஓடும், பணம் நிறைய வரும். நீங்கள் எந்த தொழிலை படைஞ்சாலும் சரிதான், எந்த தொழிலில் செஞ்சாலும் சரிதான், வெற்றி தான். அதன் மூலம் தொழில் விரிவாக்கம் செய்யலாம், நிறைய பணம் வரும். வீடு கட்டலாம், புதிய மனை வாங்கலாம், இன்னொரு வீடு கட்டலாம். வீடு கட்டினீங்கன்னா மாடி கட்டணும்னா மாடி கட்டலாம். பேங்குக்கு லோன் போடுங்க, லோன் கிடச்சிரும். கடன் கொடுத்த நண்பர்கள் கடன் கொடுக்காமல் இருப்பாங்க, இது வரைக்கும் கடன் வசூலாகாமல் இருக்கும், இப்போ வசூலாகிரும். நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க, தொழிலில் நிறைய வருமானம் வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இது வரைக்கும் அரசாங்கத்துக்கு நீங்கள் ஊதிய உயர்வுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஊதிய உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரியால் பாராட்டப்படுவீங்க, நட்பு பாராட்டப்படும். உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குங்க மீனராசி அன்பர்களே. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் நிறைய லாபங்களை கொடுப்பார். அது மூலம் நிறைய வருமானம் வரும். லாபஸ்தானங்கிறது உங்களுக்கு மிக அற்புதமான இடம். ஏற்கனவே குரு பகவான் நவம்பர் மாதமே பேர்ச்சாகி மரத்தில் வந்துட்டார். அவரும் உங்கள் ஆட்சிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நவம்பர் மாதத்துலேருந்தே உங்கள் காட்டில் பணமலை, தொழில் நல்லாயிருக்கும் எல்லா விஷயத்துலையும். ஏன்னா குரு பகவான் தனத்துக்காரன், உங்கள் ஆட்சிநாதன், உங்கள் ராசிக்கு ஆட்சியாக இருக்கிற குரு பகவான் நவம்பர் மாதமே பேர்ச்சாகி 11ஆம் இடத்தில் வந்தனால, அது லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்தனால நிறைய நன்மைகளை செய்வார். இப்போ சனி வந்துட்டால் தொழில்காரனும் 11ஆம் இடத்தில் வந்திருக்கால, இரண்டு கிரகமும் சனி கிரகமும் குரு கிரகமும் போட்டி போட்டு கொண்டு மீன ராசிக்கு நன்மையை செய்ய போகிறாங்க. இனிமே உங்கள் காட்டில் பொற்காலம்தான். இனிமே காலங்கள் ஃபுல்லாக ரொம்ப யோகம் இருக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுங்க மீனராசி அன்பர்களே. இது வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெற முடியலை அப்படின்னா இப்போ முயற்சி எடுங்க, வெற்றி கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்யுங்க, தொழில் கூட்டாளி நல்ல நிலையில் அமைவாங்க. இது வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுத்த வரலைன்னா கடன் பிரிஞ்சிரும், பேங்கில் லோன் கிடைக்கும், வீடு கட்டுவீங்க, நல்ல வாகனம் நடக்கும், நல்ல வீடு வாகனம் அமையும், பெற்றோர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். லாபஸ்தானத்தில் மீனராசி அன்பர்களே, 11ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானும் குரு பகவானும் தாங்கள் இஷ்டம் போல் செயல்பட்டு மிக அற்புதமான இடம், அருமையான இடம் லாபஸ்தானம். இதில் இருக்கிற 2 கிரகங்களும் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகள் செய்ய காத்திருக்கிறார்கள். குரு பகவான் 1 வருஷம் மகர ராசியில் இருப்பார். சனி பகவான் 2.5 வருஷ காலங்கள் மகரத்தில் இருப்பார். இந்த 2.5 வருஷ காலமும் மிக அற்புதமான காலம். நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். எல்லா முயற்சியும் செய்யுங்க, தொழிலை விரிவாக்கம் செய்யுங்க, நல்லா வருமானம் வரும், பணமலை கொட்டும், நல்ல நிலைமைக்கு வருவீங்க, எல்லா யோகங்களும் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, சனி பகவான் தாம் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 பார்வையை பார்க்குறார். குரு பார்க்கும் இடம் பலன் பெறும், அந்த ஆதிபத்தியை பலனை கூட்டுவார், நன்மை நடக்கும். ஆனால் சனி பார்க்கும் இடம் பால்படும், கெடும். சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம். மகர வீடு அவருக்கு சொந்த வீடு, ஆட்சியில் பலமாக இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய பார்வையை படும் இடத்தை சில சங்கடங்களை கொடுப்பார், பார்வையை கெடுப்பார்.
சனி பகவான் மகரத்தில் இருந்து மூணாம் பார்வையை உங்கள் ராசியே பார்க்குறார். மூணாம் இடம்ங்கிறது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம். முயற்சியில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும், அதை வெற்றிகரமாக நீங்கள் பண்ணிக்கிடுங்க. இளைய சகோதரிகிட்டேருந்து சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். சொத்தில் எது பிரச்சனை இருந்ததுன்னா இளைய சகோதர சகோதரிகிட்ட ரொம்ப அதிகமாக பேசுகிறாதீங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணாமல் அரவணைச்சி பேச்சை குறைச்சிக்கிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து முயற்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். மூணாம் பார்வையாக இருக்க உங்கள் ராசியை பார்க்குறதுனால அந்த இடத்த கொஞ்சம் கெடுப்பார். நீங்கள் கொஞ்சம் வேகமாக செயல்பட வேண்டியிருக்கும், வீரியமாக முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். எந்த முடிவு எடுத்தாலுமே கொஞ்சம் ஒரு தடைக்கு ரெண்டு தடை யோசனை பண்ணி செய்யுங்க. அதுவே மகர ராசியில் இருக்கும் சனி பகவான் கடக வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார். கடக சந்திரன் வீடு, சனிக்கிரகத்துக்கு பகை வீடு. ஏழாம் இடத்துல பார்க்குற பார்வை வந்து சப்தமாக பார்வை, நேரடி பார்வை. மீனராசி என்பர்களே, அது ஏழாம் பார்வை உங்களுக்கு அஞ்சாம் இடம். பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் பார்க்குறனால அந்த இடத்தை கொஞ்சம் கெடுப்பார், அந்த இடத்துல ஆதிபத்தை கெடுப்பார். குழந்தைகள் மூலம் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுங்க. குழந்தைகள் பிறப்பு தாமதமாகும். பூர்வ புண்ணியத்தில் இருந்த சொத்துக்கள் எதுவும் பிரச்சனை இருந்தால், வில்லங்க இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வரும், மெதுவாக கையாளுங்க. குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளை ரொம்ப பராமரிங்க. குழந்தைகள் கவனமாக பாருங்கள், அரவணைச்சி கொண்டு போங்க. ஏன்னா குழந்தைகள் கவனம் சிதற வாய்ப்பு இருக்குது. அவங்க படிப்பில் கவனம் சிதறாமல் வேறு வகையில் போவாங்க. அதை நீங்கள் தான் அரவணைச்சி பாதுகாத்து கொண்டு போகணும். அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணியமும் குழந்தை ஸ்தானத்தில் இருக்கனால, சனி பகவான் ஏழாம் பார்வையாக இருக்கனால அந்த இடத்தை லேசாக பால்படுத்துவார். இருந்தால் குரு பகவான் மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறார். அவரும் ஏழாம் பார்வை பார்க்க நல்ல பார்வை. அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறனால அது பலம் பெறும். இருந்தாலும் சனி பார்த்து குரு கொடுக்கிற பலன்களை சனி கொஞ்சம் கெடுப்பார். அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. மகரத்தில் இருக்கும் சனி பகவான் தாம் பத்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். சுக்கிரன் வீடு. சுக்கிரன் வந்து சனிக்கு நட்பு கிரகம். உங்களுக்கு அது எட்டாம் இடம், அஷ்டமச்சானம். எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம், எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம். சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும், நோய் நொடி உருவாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மருத்துவ பார்த்துக்கிடுங்க, உடம்பை கவனமாக பார்த்துக்கிடுங்க. வண்டியை மெதுவாக இயக்குங்க, வண்டியில் வேகமாக போகாதீங்க. சின்ன சின்ன விபத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனி பத்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்த்து அது எட்டாம் இடமாக இருக்கனால ஆயுளில் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுவார், மருத்துவ செலவு கொடுப்பார், நோய் நொடிகளை கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக உடம்பை பார்த்துக்கிடுங்க. வாகன விஷயத்தில் கொஞ்சம் மெதுவாக செயல்படுங்க, வேகமாக வண்டியை ஓட்டாதீங்க. இரவு நேர பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. தேவை இருந்தால் மட்டும் இரவு நேர பயணத்தை பண்ணுங்கள், இல்லைனா குறைச்சிக்கிடுங்க. மீனராசி என்பரிலே சனி பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து 3, 7, 10 பார்வையாக பார்த்து சில ராசிக்கு நன்மை செய்வார், சில ராசிக்கு தீமை செய்வார். இருந்தாலும் சனி பகவான் ஆட்சியாக 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு மிக பணமழை கொட்டும். இதுவரைக்கும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்களாக இருந்ததுன்னா இப்போ முயற்சி எடுங்க, வெற்றி கிடைக்கும். எதிலுமே வெற்றிங்க, நீங்கள் கவலையே பட வேண்டாம். எதிலையும் வெற்றி, தொழிலில் வெற்றி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா வெற்றி கிடைக்கும். அரசாங்க பதவியில் இருக்க எனக்கு ஊதிய உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும்னா வெற்றி கிடைக்கும். தனியார் ஊதியத்தில் இருக்க எனக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கணுமா, இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். திருமணம் கைகூடி வரும். குழந்தைய பாக்கியமே இல்லை, இப்போதைக்கு குழந்தைய பாக்கியம் கைகூடும். எதிலுமே வெற்றி, பொற்காலம், நிறைய வருமானம் வரும். எந்த துறையிலும் வருமானம் வரும், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் வருமானம் வரும். சனி பகவானுக்கு உகந்த துறையுமான தொழில்காரன சனி பகவான் கால புருஷ தத்துவப்படி 10வது இடமான தொழில்ஸ்தானத்துக்கு வர்ற சனி பகவான் ஏற்கனவே தொழில்காரன். அந்த தொழில்காரன் நிறைய தொழிலில் லாபத்தை கொடுப்பார். சனிக்கு உகந்த தொழிலான விவசாயம், பழைய இரும்பு வியாபாரம், பழைய வீடுகளை இடித்து அதில் வர்ற ஜாமான்களை விற்கிறதுக்கெல்லாம் சனிக்கு உகந்த தொழில். அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப பொற்காலம், நிறைய லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க, பழைய வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க, பழைய வண்டி வாகனம் உடச்சி அந்த உறுதிப்பாகங்களை விற்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தொழில் ரொம்ப ஊகம் நடக்கும், நிறைய இரட்டிப்பான வருமானம் வரும். மீனராசி அன்பர்களே, குருவும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ரொம்ப அற்புதமான இடம். உங்கள் ராசியாதிபதி 11ல் இருக்குது, ரொம்ப பாக்கியம். உங்களுக்கு நிறைய தொழிலை தருவார், தனத்தை தருவார், வருமானத்தை கூட்டுவார். சனி பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல வரார், லாபஸ்தானத்தில் வரார். இரண்டு கிரகமும் போட்டி போட்டு கொண்டு உனக்கு நன்மை தரப்போகுது. 2.5 வருட காலமாக சனி பகவான் மகர வீட்டில் இருந்து உங்களுக்கு அற்புதமான பலத்தை செய்ய போகிறார், பலனை செய்ய போகிறார், நிறைய வருமானத்தை கொடுக்க போகிறார். மீனராசி அன்பர்களே, இந்த 2.5 வருட காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போதான். ஏன்னா நிறைய பணம் வரும்போது இந்த பணத்தை பூரா சுபவிரயமாக மாற்றுங்க.
எப்படி விரைவை மாற்றணும்? வீடு கட்டுங்க, மாடி வீடு கட்டுங்க. ஒரு வீடு கட்டிட்டா இன்னொரு வீடு கட்டலாம், தப்பு இல்லை. ரெண்டு வீடு கட்டிட்டா மூணாவது வீடு கட்டலாம். நிறைய மனைகள் வாங்கி போடுங்க, ஆபரண தங்கம் நிறைய வாங்குங்க. குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு செலவு செய்யுங்க, குழந்தைகளுடைய திருமண செலவுக்கு செலவு செய்யுங்க. இது எல்லாமே சுப விரயம், ஏன்னா பணம் வரும் காலம். ரொம்ப கவனமாக இருங்க. சனி பகவான் பணத்தை கொடுக்க தொழில்காரன் பதினோராம் இடத்துல இருக்கனால குருவும் சனி பகவான் பணத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் அதை கரெக்டான சமயத்தில் சரியான நேரத்தில் முதலீடு பண்ணுங்கள். மீனராசி அன்பர்களே, யாருக்கும் கடன் கேட்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நல்லா நிறைய பணம் வரும்னு சொல்லி அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டு நிறைய பேருக்கு கடன் கொடுத்துடாதீங்க, அது திருப்பி வராது. அந்த முயற்சி எடுக்க வேண்டாம், சுபவிரயமாக மாற்றுங்க. கும்பராசிங்கிறது உங்களுக்கு 12 இடம் விரயஸ்தானம், 7.5 சனி ஆரம்ப காலம் ரொம்ப விரயத்தை கொடுப்பார். அந்த 2.5 வருஷத்து காலம், இப்போ கொடுக்குற 2.5 வருஷத்து காலத்தில் நீங்கள் சரியாக முதலீடு செஞ்சு லாபத்தில் முதலீடு செஞ்சு உங்கள் பணத்தை சேஃப்டி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வர 2.5 வருஷ காலத்தில் வர சனி பகவான் அவர் 12 இடத்துல வந்தாலுமே நீங்கள் சேஃப்டியாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு விரயத்தை பண்ண மாட்டார். மீனராசி அன்பர்களே, 11 இடம் லாபஸ்தானமான இடம், நிறைய தொழில் நடக்கும், நல்ல வருமானம் தரும். நீங்கள் பயப்படவே வேண்டாம், உங்கள் காட்டில் பணமழை பொழிய போகுது. உங்கள் பணத்தை நீங்கள் கையில் எண்ண வேண்டாம், அள்ள தான் செய்யணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சனியும் குருவும் 11 இடத்தில் இருந்து நிறைய லாபஸ்தானத்தில் நிறைய பணமழையை கொடுக்க போகிறார். மீனராசி அன்பர்களே, இதெல்லாம் கோச்சார பலன்தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த பலன்கள் எல்லாம் இரட்டிப்பாக 3 மடங்கு அதிகமாக நடக்கும். ஏன்னா 11 லாபஸ்தானம், அதுவும் சனி பகவான் உங்கள் நல்ல இடத்துல இருந்தாருன்னா, கும்ப வீட்லேயும் அல்லது மகர வீட்லேயும் அல்லது துலா வீட்லேயும் இருந்தார் அப்படின்னா அது ஆட்சி உச்ச பலத்துக்கு உடையது. சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்வார். உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி பகவான் நீசமாகி மேச வீட்டில் நீசமாகி இருந்தார் அப்படின்னா கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். அப்போ கெடுபலனே செய்வார். 11 இடத்துல இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தார்னா இந்த 11 இடத்துல லாபத்தை கொடுக்க மாட்டார், சிறு சிறு லாபத்தை தான் கொடுப்பார். அதனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் பொறுத்து மட்டும்தான் இந்த பலன்கள் கூடுமா குறையுமா என்று சொல்ல முடியும். மீனராசி அன்பர்களே, 11 இடம் லாபஸ்தானம் இடம் பணம் வரும், பணமழை கொட்ட போது. எதிலுமே நீங்கள் எந்த துறையில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க, எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி தான். இந்த வெற்றியை நீங்கள் இந்த 2.5 வருஷம் ரொம்ப அமோகமாக ஜொலிக்க போகிறீங்க. ரொம்ப சேமிச்சுக்கிடுங்க, நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுங்க, பணத்தை சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுக்கிடுங்க. ஏன்னா அடுத்த 2.5 வருஷத்தில் மீனராசி அன்பர்களுக்கு விரயச்சனியாகவும் 7.5 சனியாகவும் சனி பகவான் வரப்போகிறார். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த லாபத்தில் இருக்கிற குரு பகவானும் சனி பகவானும் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். இதை நீங்கள் கட்டி காப்பாற்று பணத்தை தரும்போது அதை சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு பில்டிங்கை வந்து ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே எத்தனை பில்டிங் இருப்பினாலும் எத்தனை மாடி இருப்பினாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம காலம் இப்போது பொற்காலம், நல்ல காலம். குருவும் 11 இடம், உங்கள் ஆட்சி நாதன் 11 இடம், சனி பகவானும் 11 இடம், ரெண்டு கிரகமும் போட்டி போட்டு கொண்டு உங்களுக்கு பணமழையை தொழில கொடுத்து நிறைய வருமானத்தை கொடுக்க போகிறார். இது சரியான முறையில் செஞ்சு சரியான முறையில் நீங்கள் சேமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் காலம் உங்கள் வாழ்க்கைக்கு ஃபுல்லாக இந்த காலத்தை பொற்காலமாக பயன்படுத்திக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.